வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, 2024 ஆங்கில புத்தாண்டு வந்து பிறக்கப்போகுது. இந்த ஆங்கில புத்தாண்டில் எந்த மாதிரியான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 2024 ஆண்டை பொறுத்தளவு கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்குது. முதல்ல அர்த்தாஷ்டம சனி வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த அர்த்தாஷ்டம சனி வந்து இப்போ விலகிருச்சு. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அஷ்டம சனியில் பாதி கெடுபலன்களை வந்து கொடுக்கக்கூடியது. அது இவ்வளவு காலம் கடந்த 2.5 வருடங்கள் வந்து உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் அந்த 2.5 வருடங்கள் வந்து உங்களுக்கு கஷ்டகாலமான ஒரு காலமாக வந்து இருந்திருந்திருக்கும். அதில் நல்லது அப்படின்னு சொல்லி வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. சிலருக்கு வாகனங்களில் பிரச்சனை, சிலருக்கு சொத்துக்களில் பிரச்சனை, சிலருக்கு தாயார் வகையில் பிரச்சனை, இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருந்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு தொழில் சார்ந்த பிரச்சனை இருந்திருந்திருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கடன் காட்சி பிரச்சனையால் வந்து பரிதவிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து கடந்த காலத்தில் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். அப்போ நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது, தொட்ட காரியம் துலங்காது. இந்த மாதிரி தான் வந்து இவ்வளவு காலம் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். சமீப காலமாக இப்படி தான் இருக்குது, உங்களுக்கு நல்லா இல்லை. ஆனால் இந்த வருடத்தை பொறுத்தளவு உங்களுக்கு கிரகங்கள் வந்து சாதகமாக இருக்குது. சனி பகவான் வந்து 5வது ராசிக்கு வந்து போயிட்டார். சனி பகவான் 5வது ராசிக்கு போனனால இதுவரைக்கும் புத்திர பேர் இல்லாத ஆண் பெண்களுக்கு வந்து புத்திர பேருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்கும். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து நிறையா இருக்கும். அதே மாதிரி பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுற மாதிரியான வாய்ப்புகளை வந்து அந்த சனி பகவான் வந்து உருவாக்கி தருவார். உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ராகு பகவான் வேற 6வது ராசியில் தான் இருக்கார். ராகு பகவான் 6வது ராசியில் இருந்தால் சர்வ யோகத்தையும் சர்வ லாபத்தையும் கொடுக்கணுங்கிறது ஒரு விதி. அப்போ இந்த ஆண்டு மிகச்சிறப்பான யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம நினச்சி பார்த்த காரியங்களும் சரி, நினச்சி பார்க்காத காரியங்களில் கூட வெற்றிகள் ஏற்பட்டு மன மகிழ்ச்சி அடைகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. சரி, இந்த ஆண்டில் குருவும் வந்து உங்களுக்கு 7வது ராசியில் தான் இருக்கார். அப்போ குரு பலமும் உங்களுக்கு வந்து சிறப்பாக தான் இருக்குது. அப்போ திருமண முயற்சி எடுத்து இவ்வளவு நாள் திருமணம் ஆகாத சில இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திருமணங்கள் வந்து நடந்து ஈடேறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். தொழில் எப்படி இருக்கும்னு பார்த்தா தொழில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுவரைக்கும் தொழில் நல்லா இல்லாமல் இருந்தால் கூட இந்த ஆண்டில் வந்து தொழில் அமோகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். தொழிலில் இருக்கிற போட்டி பொறாமைகள் எல்லாமே விலகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். தொழிலில் இருந்த இடைஞ்சல்கள் எல்லாமே எங்கே போகுதுன்னே தெரியாது. அப்போ தொழிலில் இனிமேல் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், நல்ல லாபங்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதனால் தொழிலை பொறுத்தளவு நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப அருமையாகவும் அற்புதமாகவும் நடக்கும். மிகுந்த லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வருடமாக வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு இருக்க போகுதுங்க. உத்தியோகம் அப்படின்னு பார்த்தா உத்தியோகத்தில் வந்து எந்த தொந்தரவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லைங்க. வேலை செய்கிறவங்களை பொறுத்தளவுக்கு நல்லா வேலைக்கு போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதி வந்து இருக்குது. அப்போ வேலையில் எந்த விதமான இடைஞ்சல்களும் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த வருடத்தில் இல்லை. பணிச்சுமை எல்லாமே விலகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். விரும்பின இடத்துல வேலை பார்க்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி சிலருக்கு பதவி உயர்வு, சிலருக்கு சம்பள உயர்வு எல்லாமே கிடைச்சி மன மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதனால் உத்தியோகத்தில் மிக சிறப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். துலாம் ராசிக்காரவங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தளவு மிகுந்த பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. அப்போ உடல் நலம் சீராகவும் சிறப்பாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ஒரு சிலருக்கு இருக்குது. ஒரு சில துலாம் ராசிக்காரவங்களுக்கு மட்டும் வயிற்று வலி வர்றது,
அல்லது அல்சர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அல்லது ஒரு சிலருக்கு சளி, இருமல், டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரியான நோய் நொடிகள் மட்டும் வந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த வருடத்தில் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஆக நோய் நொடிகள் மிகப்பெரிய அளவில் உங்களை தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் இல்லை. அதனால் ஆரோக்கியம் வந்து சீராக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்வி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்குது. அதனால் மாணவர்களுக்கு மிகவும் யோககரமான ஆண்டாக வந்து இந்த ஆண்டு வந்து அமையப்போகுது. நினச்சி பார்க்காத அளவுக்கு மதிப்பெண்கள் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வெளியூரில் போய் படிக்கிறது, வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து சில மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இந்த ஆண்டு வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். பெண்களை பொறுத்தளவு அமோகமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கு கிடைக்காத சில சலுகைகள் அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை உயர்வு பெறுறதுக்கான சந்தர்ப்பமும் இந்த ஆண்டு இருக்குன்னே சொல்லலாம். அதனால் பெண்களுக்கு மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னா இந்த 2024 ஆண்டை வந்து நம்ம சொல்லலாங்க. பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வரும். உங்களுக்கு சிரமங்கள் அப்படிங்கிறதே இருக்காது. கடந்த காலத்தில் இருந்து வந்த சிரமங்கள் எல்லாமே எங்கே போகுதுன்னே தெரியாது. அதனால் பொருளாதாரம் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து இருக்குது. பொருளாதாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நல்ல பணவரவு ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து இந்த ஆண்டு இருக்கும். அதனால் பொருளாதார சிக்கல்கள் வந்து இருக்காது. கடன் காட்சிகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. அதனால் பொருளாதாரத்தில் சர்வ லாபமும் கிடைக்கும், சர்வ யோகமும் கிடைக்கும். பொருளாதார தட்டுப்பாடுகள் இன்றி நீங்கள் சிறப்பாக பண வசதியோடு வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறையா இருக்குங்க. இந்த ஆண்டில் சிலருக்கு வீடு கட்டுறதுக்கான யோகமும் சிலருக்கு வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். துலாம் ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த 2024 ஆண்டுங்கிறது நீங்கள் நினச்சி பார்க்காத அளவில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்க போகிற ஆண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் இந்த ஆண்டில் எக்கச்சக்கமான நன்மைகள் அடைஞ்சு நீங்கள் மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றுறதுக்கான வாய்ப்புகளையும் மிகப்பெரிய லெவலில் சந்தோஷம் அடைகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி துலாம் ராசி நண்பர்களே.